ஒரு வார்த்தை அது வார்த்தைன்னு அவசியம் இல்லை ஒரு வார்த்தை ஐஎன்ஜியில் முடிஞ்சா அது கண்டினியூஸ் வேர்ட் ஃபார்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளை உங்க சகோதர சகோதரிக்கு சகோதரன் இல்ல சகோதரி உங்க தாத்தா பாட்டிக்கு பேரன் இல்லை பேத்தி உங்க நண்பர்களுக்கு ஒரு தோழன் இல்ல தோழி நீங்க ஒருத்தர் தான் ஆனா உறவுகளுக்கு ஏத்த மாதிரி உங்க உறவு முறை மாறுது அது மாதிரி இடி வேர்ட்ஸ் ஐஎன்ஜி வேர்ட்ஸ் வாக்கியத்துல எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்றத பொறுத்து அதனுடைய கிராமஜிக்கல் கேட்டகரி மாறும் பல இடங்கள்ல இடியில முடிகிற பாஸ்ட் பார்ட்டிசிபல்ஸ் ஐஎன்ஜியில முடிகிற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல்ஸ் அப்ஜெக்டிவ்ஸா வரும் அதை பத்தி தான் இந்த வீடியோல எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஐ எம் எக்ஸைட்டட் டு கோ டு த பார்ட்டி அதாவது விருந்துக்கு செல்வதில் நான் உற்சாகமாக இருக்கிறேன் ஐ எம் எக்ஸைட்டட் டு கோ டு party. ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் கிட்டார் அதாவது கிட்டார் கற்க அவள் ஆர்வமாக இருக்கிறாள் ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் கிட்டார் த சைல்ட் வாஸ் ஃபேசினேட்டட் பை த கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் அதாவது வண்ணத்து பூச்சிகளால் அந்த குழந்தை ஈர்க்கப்பட்டது The child was fascinated by the colorful butterflies. The teacher felt satisfied with the students progress. அதாவது அந்த மாணவர்களின் முன்னேற்றத்தில் அந்த ஆசிரியர் திருப்தி அடைந்தார். The teacher felt satisfied with the students progress. I am confused about the directions to the restaurant. அதாவது அந்த உணவகத்திற்கான வழிகள் குறித்து எனக்கு குழப்பம். I am confused about the directions to the restaurant. After a long day at work I feel exhausted. Adavad Nar Murwadam Vele Saidadil Nansorvaka Rikire. After a long day at work I feel exhausted. The smoked chicken tasted delicious. Adavada Pugayuti Sayapata and the Kori Suvairindade. The smoked chicken tasted delicious. She felt relaxed after taking a hot bath. Adavadha வெந்நீரில் குளித்த பின் அவள் நிம்மதியாக உணர்ந்தாள் She felt relaxed after taking a hot bath. He was annoyed by the loud music playing next door. அதாவது பக்கத்து வீட்டில் ஒலிக்கும் உரத்த இசையால் அவர் ஏற்றலடைந்தார் He was annoyed by the loud music playing next door. They were thrilled to win the championship. அதாவது சாம்பியன்ஷிப்பை வென்ற மகிழ்ச்சியில் அவர்கள் சிலிர்ப்படைந்தனர் They were thrilled to win the championship. I am amazed by the beauty of the Taj Mahal. Adavade Taj Mahalin Aragai Kandan I am amazed by the beauty of the Taj Mahal. She felt disappointed when her favourite cricket team lost the game. Adavada Tanakapiditta cricket anni atatilto trapoda Awari Matamarindal. She felt disappointed when her favourite cricket team lost the game. He was shocked by the sudden news of his promotion. அதாவது அவருடைய பதவி உயர்வு குறித்த திடீர் செய்தியால் அவர் அதிர்ச்சி அடைந்தார். He was shocked by the sudden news of his promotion. I feel bored since I have no work to do. அதாவது எனக்கு வேலை எதுவும் இல்லாததால் நான் சலிப்பாக I feel bored since I have no work to do. We were surprised by the unexpected visit from our friends. அதாவது எங்கள் நண்பர்களின் எதிர்பாராத வருகையால் நாங்கள் ஆச்சரியமடைந்தோம் were சர்ப்ரைஸ்ட் பை த அன்எக்ஸ்பெக்டட் விசிட் ஃப்ரம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ரைடிங் அ roller கோஸ்டர் இஸ் எக்ஸைட்டிங் அதாவது ரோலர் கோஸ்டரில் சவாரி செய்வது உற்சாகம் நிறைந்தது ரைடிங் அ roller கோஸ்டர் இஸ் எக்ஸைட்டிங் த புக் ஐ எம் ரீடிங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அதாவது நான் படிக்கும் புத்தகம் மிகவும் சுவாரஸ்யமானது The book I am reading is very interesting. The documentary about space exploration was fascinating. The documentary about space exploration was fascinating. It is a satisfying job. It is a satisfying job. Running a marathon is usually exhausting.

கட்டுமான தளத்தில் இருந்து தொடர்ந்து வரும் சத்தம் எரிச்சலூட்டுகிறது The constant noise from the construction site is annoying. The book has many thrilling adventure stories. அதாவது அந்த புத்தகத்தில் பல விறுவிறுப்பான சாகச கதைகள் உள்ளன The book has many thrilling adventure stories. The movie is amazing. அதாவது அந்த திரைப்படம் அருமையாக இருக்கிறது The movie is amazing. losing the game was disappointing அதாவது ஆட்டத்தில் தோற்றது ஏமாற்றமாக இருந்தது losing the game was disappointing the sudden thunderstorm was shocking அதாவது இடியுடன் கூடிய திடீர் மழை அதிர்ச்சி அளித்தது the sudden thunderstorm was shocking sitting through a long lecture could be boring நீண்ட விரிவுரையை கேட்டுக்கொண்டிருப்பது சலிப்பை ஏற்படுத்தலாம் Sitting through a long lecture could be boring. We found a hidden treasure in the attic which was surprising. அதாவது மேல் மாடத்தில் மறைந்திருந்த பொக்கிஷத்தை கண்டோம் அது எங்களுக்கு வியப்பாக இருந்தது We found a hidden treasure in the attic which was surprising. The clown's actions were amusing. அதாவது அந்த கோமாளியின் செயல்கள் வேடிக்கையாக இருந்தன The clown's actions were amusing. ஹிஸ் arguments were so கன்வென்சிங் அதாவது அவரது வாதங்கள் மிகவும் திருப்திகரமாக இருந்தது ஹிஸ் ஆர்கியுமென்ட்ஸ் ஒரு சோ கன்வென்சிங் தி ஸ்மெல் ஃப்ரம் த ராட்டன் டொமேட்டோ வோஸ் டிஸ்கஸ்டிங் அதாவது அழுகின தக்காளி பழத்திலிருந்து வரும் துர்நாற்றம் அருவருக்கத்தக்க வகையில் இருந்தது தி ஸ்மெல் ஃப்ரம் த ராட்டன் டொமேட்டோ வஸ் டிஸ்கஸ்டிங் ஹ சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ் வேர் என்கரேஜிங் அதாவது அவளுடைய ஆதரவான வார்த்தைகள் ஊக்கமளிப்பதாக இருந்தது Her supporting words were encouraging. It was embarrassing for me when I spilled the coffee on the floor in front of everyone. அதாவது எல்லோர் முன்னிலையிலும் காபியை தரையில் கொட்டியது எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது It was embarrassing for me when I spilled the coffee on the floor in front of everyone. her story of overcoming obstacles was truly inspiring. அதாவது தடைகளை தாண்டிய அவரது கதை உண்மையிலேயே ஊக்கமளிப்பதாக இருந்தது. Her story of overcoming obstacles was truly inspiring. The ending of the movie was so touching. அதாவது படத்தின் முடிவு மனதை தொடும் வகையில் இருந்தது. The ending of the movie was so touching. The sight of the spoiled food was sickening. அதாவது கெட்டுப்போன அந்த உணவை பார்ப்பதற்கு ஒரு மாதிரியாக மோசமாக இருந்தது The sight of the spoiled food was sickening. The haunted house was terrifying. அதாவது அந்த பேய் வீடு பயங்கரமாக இருந்தது The haunted house was terrifying. The colors in the painting are pleasing to the eyes. அதாவது ஓவியத்தில் உள்ள வண்ணங்கள் கண்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் வகையில் இருந்தது The the colors in the painting are pleasing to கலர்ஸ் eyes. குக்கிங் இஸ் ஹார்ட் ஒர்க் பட் இட் கேன் be very fulfilling. அதாவது சமைப்பது கடினமான வேலை என்றாலும் அது மிகவும் திருப்திகரமானதாக இருக்கும் குக்கிங் இஸ் ஹார்ட் ஒர்க் பட் இட் கேன் very fulfilling. I ஐ a threatening ஃபோன் கால் அதாவது எனக்கு ஒரு மிரட்டல் தொலைபேசி அழைப்பு வந்தது received a threatening phone call. Adavadu, இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள்